மோடி அரசுக்கு இணையான குறைந்தபட்ச ஊதியத்தை ஊழியர்களுக்கு வழங்காவிட்டால் ஆயில் நிறுவனத்தை முற்றுகையிடுவோம். நெல்லையில் நடைபெற்ற கூட்டத்தில் தமிழ்நாடு எல்பிஜி சிலிண்டர் டெலிவரி மென்ஸ் தொழிற்சங்க மாநில தலைவர் தகவல். தமிழ்நாடு எல்பிஜி சிலிண்டர் டெலிவரி மென்ஸ் தொழிற்சங்கம் திருநெல்வேலி மாவட்ட கிளை சார்பில் ஆலோசனை கூட்டம் வண்ணாரப்பேட்டை சகுந்தலா ஹோட்டலில் வைத்து நடைபெற்றது. தமிழ்நாடு எல்பிஜி சிலிண்டர் டெலிவரி மென்ஸ் திருநெல்வேலி மாவட்ட செயலாளர் ராஜகோமால் தலைமை தாங்கினார். மாவட்ட பொருளாளர் சக்திவேல் வரவேற்புரை ஆற்றினார். துணை தலைவர் பெருமாள்ராஜ், துணை செயலாளர் சங்கர், இணை செயலாளர்கள் காந்திராஜ், ராமகிருஷ்ணன், பாலசுப்ரமணியன், அம்பை கணேஷ், இசக்கி சங்கர் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். அபிவிருத்தி சிறப்பு விருந்தினராக மாநில தலைவர் கணேசன் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார். கூட்டத்தில் செயற்குழு உறுப்பினர்கள் முப்பிடாதி கிருஷ்ணராஜ், ஐயலூர் சண்முகம், பாரத், திருவண்ணாமலை சித்திரவேல், அந்தோணி கள்ளத்தியான், காட்டாம்புலி முருகன், மகாராஜன் உட்பட பலர் கலந்து கொண்டனர். கூட்டத்தில் திருநெல்வேலி மாவட்டத்தில் உள்ள ஐஓசி, ஹெச்பிசி, பிபிசி கேஸ் விநியோகஸ்தர்கள் செய்கின்ற தவறுகள், டெலிவரி செய்யும் தொழிலாளர்களுக்கு மாத ஊதியம் தருவதில்லை, 40 வருடம், 30 வருடம், 10 வருடங்களாக பணிபுரியும் தொழிலாளர்கள் வாடிக்கையாளர்களை நம்பி வாழ்கின்றனர், கேஸ் ஏஜென்சிகள் வாடிக்கையாளர்களிடம் பெரும் இனாம் தொகையில் பாதி தொகையை ஏஜென்சியே பெற்றுக்கொள்கிறார்கள். இதனால் டெலிவரி செய்யும் தொழிலாளர்கள் அவதிக்குள்ளாகிறார்கள். மேலும் இந்த 3 ஏஜென்சிகளும் டெலிவரி செய்வதற்கு வாகனத்திற்கு வாடகையும் டெலிவரிக்கு ஊதிய சம்பளம் கொடுப்பதாக அரசாங்கத்திற்கும் 3 ஆயுள் நிறுவனத்திற்கும் கணக்கு காட்டுகிறார்கள். ஆனால் டெலிவரி செய்யும் தொழிலாளர்களுக்கு ஒரு சில சிலிண்டர்கள் மட்டும் சிலிண்டர் டெலிவரி செய்வதற்கு கமிஷன் கொடுக்கிறார்கள். அது மாத ஊதியமாக கருதப்படுகிறது. சில ஏஜென்சிகள் எந்தவிதமான கமிஷன் தொகையையும் வழங்குவதில்லை. பணியில் இருக்கும்போது விபத்துகள் நடந்தால் தொழிலாளர்களுக்கு இடைக்கால ஊதியம் வேண்டும். சிலிண்டர் டெலிவரி செய்யும் தொழிலாளர்கள் 1000க்கும் மேற்பட்டோர் நெல்லை மாவட்டத்தில் பணி செய்து வரும் நிலையில் எங்களுடைய வாழ்வாதாரத்தை கருத்தில் கொண்டு எங்கள் சங்க தீர்மானத்தின்படி டெலிவரி செய்வதற்கு ஆயில் நிறுவனம் கொடுக்கின்ற முழு ஊதியத்தையும் தொழிலாளர்களுக்கு வழங்குமாறும் வாகன வசதி செய்து தருமாறும் நிறுவனத்தின் மீது ஏஜென்சிகள் நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் உட்பட 11 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. மேலும் மத்திய அரசுக்கு இணையான குறைந்தபட்ச ஊதியத்தை வழங்காவிட்டால் ஆயில் நிறுவனத்தை கைவிடப் போவதாகவும் தெரிவித்தனர். தமிழ்நாடு எல்பிஜி சிலிண்டர் டெவலப்மெண்ட் எம்ப்ளாய்ஸ் யூனியன் மாநில தலைவர் கணேஷ் பேசுகிறேன். இப்போது திருநெல்வேலியில் தமிழ்நாடு எல்பிஜி சிலிண்டர் டெவலப்மெண்ட் எம்ப்ளாய்ஸ் தொழிலாளர்கள் ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த ஆய்வுக் கூட்டத்தில் 30-40 வருஷம் காலமாக பணி செய்து உடல்நிலை பாதிச்சு வகையில் இருக்கும் தொழிலாளர்களுக்கு சரியான ஊதியம் இதுவரை வழங்கல. ஊதியம் வழங்குவதை பற்றியும் சிந்திக்காத டிஸ்ட்ரிபியூட்டர்கள், அதுக்கு துணை போகும் ஆயுள் நிறுவன அதிகாரிகள் மற்றும் இப்போது நுகர்வோர் கூட்டம் குறைத்திருக்க நாள் என்று மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகத்தில் ஐயாவின் தலைமையில் நடக்கும் இல்லை மற்றும் நுகர்வோர் கூட்டுறவுத்துறை சம்பந்தப்பட்ட அதிகாரி தலைமையில் நடக்கும். ஆனால் அந்த கூட்டத்தில் முடிவு எதுவுமே எட்டுவதில்லை. ஆனால் வாடிக்கையாளர்களுக்கு கொடுக்கும் குறைகளை மட்டும் எடுத்துக்கிறீங்க. ஆனால் அந்த குறை ஏன் நடக்குது என்பதை ஆய்வு செய்வதே இல்லை. தொழிலாளர் துறை என்று ஒன்று இருக்குது, தொழிலாளர் துறை ஆய்வும் சரியான முறையில் இல்லை. கம்பெனிக்கு 20 பேர், 25 பேர் வேலை செஞ்சுட்டு 5 பேர்த்த கணக்காமிக்கிறாங்க, 10 பேர்த்த கணக்காமிக்கிறாங்க. இவங்களுக்கு சம்பளம் குறைஞ்சபட்ச ஊதியம் தாரேன்னு சொல்லி சொல்றாங்க, ஆனால் தாரதில்லை. இது தரலைங்கிறதுனால தான் அடுத்த கட்ட நடவடிக்கைக்கு இன்னும் பாக்கி இருக்கிற தொழிலாளி ஒன்று சேர்ந்து போராட்ட நிலைமைக்கு வந்துட்டாங்க. இதுக்கு காரணம் அடிப்படை ஊதியம் மாநில சர்க்கார் சம்பளம்னா 9700 ரூபா, 700 ரூபா. ஆனால் நாங்கள் மாநில சர்க்காரோட மெட்டீரியல்ஸ் சேல்ஸ் பண்ணல, அதனால நாங்கள் மாநில சர்க்கார் சம்பளம் நாங்கள் விருப்பப்படலை. மத்திய சர்க்காரோட சம்பளமாக சிலிண்டருக்கு 27 ரூபா 60 காசு வழங்கப்படுகிறது. கமர்ஷியல் சிலிண்டர் ஒன்றுக்கு, அதாவது வணிக சிலிண்டர் 19 கிலோ சிலிண்டருக்கு 50 ரூபா வழங்கப்படுகிறது. இது ஊதியமாக கொடுத்தாவே போதுமானது. நாங்கள் அதை மீறி கேட்கவில்லை. அதை மீறி கேட்பது நாங்கள் என்னன்னா இஎஸ்ஐ, இபிஎஃப், ஓய்வூதியம், இது 3 தான் கேட்குறோம். முடியலைன்னா கூட எங்களோட 27 ரூபா 60 காசு
மாதம் ஒன்றுக்கு குறைந்தபட்ச நாங்க 1000 சிலிண்டர் சப்ளை பண்ணால் அதுக்கு உரிய ஊதியத்தை வங்கியின் மூலமாக ஒரு சிலிண்டர் டெலிவரி செய்தா கூட வங்கியின் மூலமா அந்த 27 ரூபாய் 60 காசு எங்க பேர்ல அக்கவுண்ட்ல ஏறினா நல்லா இருக்கும்னு எண்ணெய் நிறுவனத்துக்கு இந்த நேரத்தில் கோரிக்கை வைக்கிறோம் ஆனா எண்ணெய் நிறுவன அதிகாரிகளும் அது எப்படி நான் சொல்லணும்னா கொஞ்சம் கூச்சமா தான் இருக்கு எண்ணெய் நிறுவன அதிகாரிகளும் கவரை வாங்கிட்டு கண்டுக்காம இருக்கனால தான் இந்த 40 ஆண்டு காலமாவே எண்ணெய் நிறுவன அதிகாரிகள் லேபர் டிபார்ட்மெண்ட் மாவட்ட நிர்வாகம் அனைத்தும் கேஸ் டிஸ்ட்ரிபியூட்டர்களை கண்டு கொள்ளாதனால தான் தொழிலாளிக்கு சம்பளம் வழங்குவதை பத்தி அவங்க நினைக்கல மாவட்ட நிர்வாகம் நினைத்தால் கம்பெனியை பூட்டுவதற்கு பவர் அவங்ககிட்ட இருக்குது ஆய்வு செய்து பூட்டலாம் ஆனா அது இன்னும் இதுவரை நடக்கல இனிமேல் நடக்கும் என்பதை நாங்க ஆணித்தரமாக சொல்றோம் அதே மாதிரி என்ன நிறுவன அதிகாரிகள் தவந்த நடவடிக்கை அந்த தொழிலாளர்கள் சம்பளம் தரங்களா வண்டி வாகன யாரோடது என்னன்னு விசாரிச்சு நடவடிக்கை எடுத்தா நல்லதுன்னு நினைக்கிறோம் இல்லாவிட்டால் அந்த மூன்று எண்ணெய் நிறுவன சம்பந்தப்பட்ட அதிகாரி மீது ஆல்ரெடி ஏற்கனவே வழக்கு தொடரப்பட்டிருக்குது அந்த வழக்கில் அவர்களையும் சேர்த்து தொடர் ரீதியான நடவடிக்கை எடுப்பதற்கு நீதிமன்றம் மூலமாக வலியுறுத்தப்படும் என்பதை இந்த நேரத்தில் தாழ்மையுடன் தெரியப்படுத்துகிறோம் இப்படிக்கு மாநில தலைவர் கணேஷ் நன்றி வணக்கம்